ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம் சம்மர் சன் ஃப்ளோரிபண்டா ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் ரோஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ் இருக்குது ஹைப்ரிட் ரோஸ் இருக்குது ஃப்ளோரிபண்டா ரோஸ் இருக்குது பாலியந்தா ரோஸ் இருக்குது எப்போவுமே ஃப்ளோரிபண்டா ரோஸுங்கிறது எப்பவுமே ஒரு ஸ்டெம்பில் சம்டைம்ஸ் டென் டு ஃபிஃப்டின் ரோஸஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து நார்மலாகவே வந்து நியூ பிராஞ்சஸ்ல இந்த மாதிரி கொத்து கொத்த ஃப்ளவர் வரைக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம் சம்மர் சண்ட் ஃப்ளோரிபண்டா ரோஸஸ் எதுக்கு இந்த இதுக்கு பேர் வந்துச்சுன்னா சம்மரில் சன் வந்து ரொம்பவே ஒரு ஆரஞ்சு கலரும் இல்லாமல் ஒரு ரெட் கலரும் சேர்ந்தது கலர் இருக்கும் ஸோ அந்த சேம் அதே கலரில் இருக்கனால சம்மர் சண்ட் ஃப்ளோரிபண்டா ரோஸுன்னு வந்துருச்சு இதோடய ஹைட்டு வந்து ஃபோர் டு ஃபைவ் ஃபீட் தான் வரும் அதோடய பெட்டல்ஸ் வந்து டென் டு ஃபிஃப்டீன் பெட்டல்ஸ் தான் இருக்கும் இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிரும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவரில் காட்டுறது வந்து ரியல் கலர் கிடையாது இது ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸான கலர் தான் நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் காட்டுவேன் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து அந்த கலரில் தான் வரும் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பட் இந்த பிளான்ட் வாங்கி வந்து நான் ஒரு எயிட் மந்த்ஸ் ஆகிடுச்சு இது வாங்கும் போது இதோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த ரோஸுக்கு பெருசாக கேர் பண்ணால் எதுவும் தேவை கிடையாது பெருசாக ஃபெர்டிலைசரும் தேவை கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு ஃபோரி பண்டா ரோஸ்னால் ஒன்ஸ் நம்ம ஒரு ஃபர்டிலைசர் கொடுத்தாலே ஆஃப்டர் டூ வீக்ஸ் தாண்டி திருப்பி வந்து ஒரு ஃப்ளவர் வந்தோன்னா அதை கட் டூ லீஃப் தாண்டி அதை கட் பண்ணி விட்டு அடுத்தது திருப்பி ஒரு நியூ பிராஞ்சில் நியூ பிராஞ்சில் பட்ஸ் வரும் இதோட சன்லைட் பற்றி பார்த்துடலாம் டேரக்ட் சன்லைட் தான் கண்டிப்பாக இதுக்கு வேணும் அப்புறம் வந்து ஒன் டைம் மார்னிங் மட்டும் தண்ணி விட்டாலே போதும் ஃபெர்டிலைசரை பொறுத்தளவு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் என்ன ஃபெர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சேம் இதே மாதிரி கொத்து கொத்தாகவே ஃப்ளவர் வைக்கும் இந்த ரோஸுக்கு பெஸ்டிசைடு வந்து நீம் கேக்கே போதும் பெருசாக வேறு எந்த இன்ஆர்கானிக் பெஸ்டிசை பெஸ்டிசைடு எதுவுமே தேவை கிடையாது இந்த பிளான்ட்டுக்கு டீப் ப்ரூனிங் எதுவுமே பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு பஞ்சில் வந்து ஒரு ரோஸ் வந்துச்சுன்னா அந்த ரோஸை தாண்டி ரெண்டு லீஃபை தாண்டி மட்டும்தான் கட் பண்ணி விடணும் ரொம்ப டீப் ப்ரூனிங் பண்ணவே கூடாது டீப் ப்ரூனிங் பண்ணிங்கன்னா நியூ நியூ பிரான்ஞ்சஸ் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் நீங்கள் ஒரு ரோஸை தா அந்த லீஃப் தாண்டி நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக உடனே உடனே ரோஸஸ் வந்துடும் இந்த ரோஸை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து நிறைய ஃப்ளவர்ஸ் வர வைக்கிறதுக்கு வேறு எந்த டிப்ஸும் தேவை கிடையாது நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த சேனலில் ஃபுல்லாகவே கார்டன் டிப்ஸ் பற்றி தான் வரும் சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்களோ அதை பொறுத்து தான் என்ன நியூ நியூ வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு என்னுடைய வீடியோவில் ஒயிட் ஜவந்தி பற்றி நான் சொல்ல போகிறேன் லாஸ்ட்டில் அதோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பட் இதில் மேஜிக் ஃபர்டிலைசர்னு கொடுத்துருக்கேன் தம் லைன் ஆல்ரெடி ஸோ அது என்ன மேஜிக் ஃபர்டிலைசருன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதை எப்படி போடணும் அது எவ்வளோ டேஸ் தாண்டி போடணும் அது என்னென்ன எல்லாமே வந்து வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னுடைய ரோஸ் வீடியோவில் மிட் நைட் ப்ளூ ரோஸ்ஸு அப்புறம் வந்து ஹனி மில்க் ஒயிட் ரோஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து அதை கேட்டிருக்காங்க ஆன்லைனில் கொரியர் பண்ணுங்கன்னு பட் இப்போ கோவிட் பேண்டமிக் சுட்சுவேஷனால வெளியில் எதுவும் அவ்வளோ போக முடியாததுனால நான் இருக்க பிளேஸில் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் நர்சரி கார்டன் இருக்குது அங்கே போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம் பட் இந்த கோவிட் பேண்டமிக் ஃபுல்லாக கிளியர் ஆகட்டும் நான் கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் நீங்கள் வந்து இது எங்கேருந்து வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்டிங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச அளவு நான் ஆன்லைனில் கொரியர் பண்ண பார்க்குறேன் என்னோடய சேனலில் ஒரு ஃப்ரெண்டு ஹனி மில்க் ஒயிட் ரோஸோட கட்டிங் கேட்டிருக்காங்க மேடம் அது வந்து ஹைப்ரிட் டீ ரோஸ்னால் அது வந்து கட்டிங் வச்சா வராது என்னோட சேனலில் வர வீடியோஸ் எதுவுமே அவ்வளோ கிளியராக இருக்காது ஏன்னா நான் ஃபோனில் வீடியோ பண்ணி போடுறதுனால ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஆச்சு நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நான் நியூ வீடியோஸ் டிப்ஸு ஃபெர்டிலைசர் கேர் ரோஸ் பற்றி இல்லை வேறு என்ன ஃப்ளவர்ஸ் பற்றி இருந்தாலும் போட இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபெர்டிலைசர் என்னென்னு நான் கொடுத்துருக்கேன் பட் அந்த ஃபெர்டிலைசர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு டேவோட ஃப்ளவரோடைய கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு வீடியோ ஃபஸ்ட்டில் காட்டினது ஒரு ஃபைவ் டேஸான ஃப்ளவர் ஸோ அதனால தான் அது ஃபேடான கலராக தெரியுது இதுதான் ஃபஸ்ட்டு டே ஆன ஃப்ளவர் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன் டீப் ரூனிங் பண்ணலை ரோஸ் தாண்டி அதோட ரெண்டு லீஃப் தாண்டி தான் கட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்போ தான் நியூ பிராஞ்சஸ் ஃபாஸ்ட்டாக வரும் டோட்டல் அதில் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி நல்லா டிக் பண்ணிட்டேன் டிக் பண்ணி இதில் பாருங்கள் இந்த ரூட் பக்கத்தில் என்ன போட்டிருக்கேன் நான் ஃபெர்டிலைசர் ஃபஸ்ட்டில் கவுடங் போட்டிருக்கேன் கவுடஙங் போட்டு ஆஃப்டர் ஒன் வீக்குக்கு அப்புறமா தான் நான் நெக்ஸ்ட்டு ஃபர்டிலைசர் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கவுடஙங் போட்டிருக்கேன் ஓகே ஆர்கானிக் ஃபர்டிலைசர் போட்டிருக்கேன் இனி ஒன் வீக் தாண்டி தான் நெக்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நான் கொடுக்குறேன் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஒரு ஃபைவ் டேஸுக்கு வந்து ஜாஸ்தியாக தண்ணி கொடுக்கக்கூடாது பிளான்ட்டுக்கு இன்கேஸ் ஜாஸ்தியாக நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் எல்லாம் அந்த பாட்டோடைய ஹோல் வழியாகவே வெளியில் போயிடும் இது வந்து ஒன் டீஸ்பூன் வந்து நீம் கேக் கொடுக்குறேன் எப்போவுமே ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரூட்டோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ரோஸ் மிக்ஸ் கொடுக்குறேன் இந்த ரோஸ் மிக்ஸோட ரேட்டு வந்து நைன்டி ருப்பீஸு இது நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் சிக்ஸ்டீன் என்பிகே தான் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இதில் இருக்குது எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வருது கிளியராக தெரியல அந்த கவர் வந்து கொஞ்சம் ஓல்டானதுனால இதில் ஒரு டூ டீஸ்பூன் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ரோஸ் வாங்கி வீட்டில் வைங்க வச்சு நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இன்கேஸ் உங்களுக்கும் இவ்வளோ பஞ்சு பஞ்சாக ஃப்ளவர்ஸ் வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு என்னோடய வீடியோ லாஸ்ட்டில் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் ஒயிட் ஜவந்தி எவ்வளோ ஜ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் என்னோட வீடியோவில் ஒயிட் ஜவந்தி பற்றி தான் வரப்போது அதோட ஏ டு செட் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன் அதோடய ஃபெர்டிலைசர் கேர் எல்லாமே கொடுக்க போகிறேன் அது எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வரதுக்கு அதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் சொல்ல போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்